ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி Simplified தமிழ் நான் உங்கள் சேர்ந்து நான் நிறைய Students அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் Boardல படிச்சுக்கிட்டு இருந்திருந்தா சிபிஎஸ்சி போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நிறைய பேர் சிபிஎஸ்சிக்கும் ஷிஃப்ட் ஆகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம State போர்டில் வந்து சிபிஎஸ்சி போங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணல அதே சமயத்தில் ஸ்டேட் போர்டு தான் பெஸ்ட்ன்னு சொல்லலை சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டையும் கம்பேர் பண்ணலை டைரெக்டாக ஸ்டேட் போர்டில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க சிபிஎஸ்சியில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்டேட் போர்டினால் என்ன அட்வான்டேஜ் சிபிஎஸ்சினால என்ன அட்வான்டேஜ் ஒருவேளை ஸ்டேட் போர்டில் இருந்து சிபிஎஸ்சிக்கு டென்த்து டு லெவன்த்து போகும்போது நீங்கள் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அந்த எல்லாம் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ் என்ன இது டிஃபரன்சஸ் தானே ஒழிய இங்க வந்து இது பெஸ்டா இருக்கு அங்க வந்து ஒஸ்ட்டாக இருக்கு அங்க பெஸ்டா இருக்கு இங்க ஒஸ்டா இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணல ஜஸ்ட் வாட் தே ஆர் ஆஃபரிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கரிக்குலம்னு எடுத்துக்கிட்டால் கரிக்குலம் இன்க்ளூட் சிலபஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வருஷத்தில் ஒரு கிளாஸில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலலாம் இன்வால்வ் ஆகுறீங்க எல்லாம் சேர்ந்தது தான் கரிக்குலம் ஸோ அப்படி இருக்கும் போது சிபிஎஸ்சியில் உங்களுக்கு கரிக்குலம் நேஷ்னல் லெவலில் இருக்கும் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட் போர்டு லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிக்குலம் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கும் அந்த லோக்கல் அந்த கல்ச்சர் அதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கெலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஈவன் நமக்கு இப்போது நான் அந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு லெவலில் கலை திருவிழா அது அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவலுக்குலாம் கொண்டு போகிறாங்க அது இஃபெக்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு ஸ்கூல் மாறுது ஸோ தட் நமக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கலை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதே தான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி லெவலில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பட் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சிலபஸும் நமக்கு வந்து ரெண்டு போர்ட்லையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டில் சயின்ஸ் அண்ட் மேத்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜுக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற லேங்குவேஜை நீங்கள் கம்பல்சரி எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு இருக்காது ஒரு லாங்குவேஜை நீங்கள் வேணான்னு கூட சொல்லிடலாம் ஸோ அளவுக்கு சிபிஎஸ்சியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் பட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரியான சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மேத்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க பட் த திங் இஸ் தமிழ் இஸ் கம்பல்சரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் லாங்குவேஜுக்கு ஸ்டேட் போர்டில் வெரி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து ஸ்டேட் லெவலில் தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் கவர்மெண்ட் ஜாப் போகும்போது டுவெல்த் லெவலில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் போகும்போது அந்த தமிழ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாட்டியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா லெவல்லையும் கொண்டு வருவாங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பின்னு எல்லா லெவல்லையுமே நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வச்சிருவாங்க ஸோ த டுவெல்த் லெவலில் நீங்கள் தமிழ் படிச்சுட்டு போகும்போது அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிறவங்களுக்கு ஸ்டேட் போர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் சொல்கிறேன் நேஷனல் லெவல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறதுக்கு நமக்கு அது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை பட் தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுங்கிறவங்களுக்கு ஸ்டேட் போர்டில் லெவன்த் டுவெல்த்தில் தமிழ் படிக்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஆல் ஓவர் இந்தியா என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணுறாங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டோட எஸ்சிஆர்டி ஓன் டெக்ஸ்ட் புக் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுலேயுமே கன்டென்ட் வந்து ஓரளவு ஸ்லைட் டிஃப்ரென்சஸோட தான் இருக்குது பட் ரெண்டுமே அப் டு த மார்க் தான் இது பெட்டர் அது ஃபஸ்ட் அது பெட்டர் இது ஃபஸ்ட் அப்படி கிடையாது ரெண்டு டெக்ஸ்ட் புக்குமே இப்போ வந்து அப் டு டேட் டெவலப் பண்ணிட்டாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎஸ்சியில் ஃபைவ் பேப்பர்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நீங்கள் ஃபைவ் பேப்பர்ஸ் எழுதிங்க ஒவ்வொரு பேப்பரும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்னால் ஃபைவ் பேப்பர்ஸ் இருக்கும் அதே ஸ்டேட் போர்டில் சிக்ஸ் பேப்பர் சிஸ்டம் இருக்குது ஆறுநூறு மார்க்குக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் அண்ட் சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் லெவன்த்தும் போர்டு எக்ஸாம் டுவெல்த்தும் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சியில் டுவெல்த்து மட்டும்தான் போர்டு எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கணும் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் சேஞ்சஸ் இருக்குது சிபிஎஸ்சி வந்து மோர் அப்ளிகேஷன் ஓரியண்டட் உங்களோட அப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கான்செப்ட் டே டு டே லைஃப்ல எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் தியோரிட்டிக்கலாக மோஸ்ட்லி இருக்காது பட் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் பேஸ்ட் நாலேஜ் பேஸ்ட்னா மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி நிறைய இருக்கும் பட் த திங் இஸ் நவு ஸ்டேட் போர்ட்லேயும் பப்ளிக் எக்ஸாம் வந்து இவால்வ் ஆகிக்கிட்டு வருது எப்படி இவால்வ் ஆகிட்டு வருது சிபிஎஸ்சி மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு பட் ஸ்டில் த பேப்பர் இன் சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஓரியன்ட் அப்படின்னு இருக்கும்போது யோசித்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் பக்கம் பக்கமாக எழுதுற மாதிரிலாம் இருக்காது பட் ஸ்டில் ஸ்டேட் போர்டில் சில கொஷின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்துட்டால் கூட நாலேஜ் பேஸ்டு கொஷின்ஸ் அதிகப்படியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஓகே இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ் நீங்கள் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நான் வந்து ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சிக்கு போனால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் சடன் சேஞ்ச் இன் சிலபஸ் பேட்டர்ன் சிலபஸ் பேட்டர்ன் திடீர்னு பத்தாவது வரைக்கும் ஒரு சிலபஸ் பேட்டர்னில் படிச்சுட்டு லெவன்த் வந்து அந்த போர்டு மாறும் போது அந்த கரிக்குலம் பேட்டர்னே மாறும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போது நமக்கு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இட் வில் டேக் டைம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் இன் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லாம் அப்படியே ட்ராஸ்டிக்காக சேஞ்சஸ் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகணும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகணும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஸ்கூல்ஸில் வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கு நல்ல வெல் பேர்ஸ்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை புதுசாக ஆரம்பித்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ங்க யாரும் இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இவாலுவேஷன் மெத்தட் அசஸ்மெண்ட் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு வந்து ஸ்டேட் போர்டு பேட்டர்னில் இவாலுவேஷன் அங்கே நடக்காது அங்கே டிஃப்ரெண்ட் இவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கும் அந்த இவாலுவேஷன் சிஸ்டமில் இங்கே மார்க் வந்து நீங்கள் நைன்ட்டி நைன்ட்டி எயிட் வாங்கியிருப்பீங்க ஹண்ட்ரட்க்கு அங்கே போனதும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்லேயே நீங்கள் எவ்வளோ மார்க் இருப்பீங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆரம்பிக்கும் உங்களோட மார்க் அப்போ நீங்கள் அப்செட் ஆக வாய்ப்பு இருக்குது பட் அப்செட் ஆகாமல் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அங்கேயும் என்னால் அந்த சிஸ்டத்துக்கு என்னால் அடாப்ட் ஆகிக்க முடியும்னு நீங்கள் பொறுமையாக ப்ரிப்பரேஷன் அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அடாப்டிங் டு நியூ போர்டு டேக் டைம் ஸோ புது போர்டுக்கு போயிருக்கீங்க ஸ்டேட் போர்டில் இருந்து சிபிஎஸ்சி போர்டுக்கு போயிருக்கீங்க இட் வில் டேக் டைம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நியூ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமுக்கு நியூ பேட்டர்ன் ஆஃப் கொஷின்க்கெலாம் மாற்றிக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டு மார்க் குறஞ்சு மார்க் உங்கள் மார்க் குறைஞ்சி அப்புறம் இம்ப்ரூவ் இருக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்டில் ஆல்ரெடி நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க ஹண்ட்ரட்க்கு க்கு நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிட்டுருந்தீங்க சிபிஎஸ்சிக்கு சேஞ்ச் ஆன உடனே உங்கள் மார்க் கொஞ்சம் கீழே வந்து அப்புறம் மேலே போக ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த கீழே ஒரு டவுன்ஃபால் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி நின்றுட்டா ஒம்பாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம என்னென்ன ரெமடியல் மெஷர்லாம் எடுக்கணும் என்னென்னலாம் பண்ணால் நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வாங்கலாங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 நமக்கு எது வந்து கரெக்டாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா திருப்பியும் உங்கள் மார்க் ஹையராக வந்து வந்துடும் உங்களோட ரியல் கெப்பாசிட்டி எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் கம்பேரிசன் எக்ஸிஸ்டின் ஸ்கூல் ஸோ அமங் த பியர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஓ நீ ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் டீச்சர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா வெல் வேர்ஸ்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தீங்கன்னா ஓ நீ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்த பையனாப்பா நீ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்த பொண்ணாப்பா அப்படின்லாம் கேட்பாங்க அப்போல்லாம் நமக்கு வந்து என்ன இருக்கும் நம்மளையே நம்ம தாழ்வாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அவங்க அப்படி யோசித்து கேட்கல டீச்சர்ஸோ உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ நீ ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தியானு உங்களை தாழ்வாக நினச்சி கேட்கல ஜஸ்ட் அவங்க ஒரு வார்த்தையாக கேட்குறாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியும் ஓ நம்ம ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்திருக்கோம் இவங்கலாம் ஆல்ரெடி சிபிஎஸ்சிலேருந்து வந்திருக்காங்க இவங்கலாம் பெரிய ஆளுங்க இவங்களோட நம்மளால் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம மேலேயே நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அந்த டவுட் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிபிஎஸ்சி போர்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சக்சீட் பண்ணலாம் இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்ட்லயே லெவன்த் டுவெல்த் படிக்கிறது சாலைச்சிருந்தது ஏன்னா அங்கே போய் அடா பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு இங்கே நீங்கள் படிக்கலாம் பட் த திங் இஸ் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஹேவ் சேம் சிலபஸ் அஸ் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்டு ஜேஇஇ இவங்க ஜேஇஇ மெயின் நான் சொல்கிறது இவங்கெல்லாம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் கொஷின் செட் பண்ணுறாங்க ஸோ தட் நீங்கள் சிபிஎஸ்சி லெவன்த் டுவெல்த் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க டூ இன் ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அதே ஸ்டேட் போர்டு அப்படிங்கும் போது ஸ்டேட் போர்டில் இருக்க கரிக்குலம் வந்து சிலபஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க டெவலப் பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட அந்த கரிக்குலம் எக்ஸாக்டா அந்த சிலபஸ் அந்த டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி எக்ஸாக்டா டிட்டோ அதுல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்களா கிடையாது என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் நீட்டுக்கும் ஜேஇஇ மெயின்க்கும் கொஷின் எடுக்கிறாங்க ஸோ சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே ஸ்டேட் போர்ட்டில் படிக்கிறவங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கியும் சைட் பை சைட் படிச்சுக்கணும் பட் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டேட் போர்டில் படிக்கிற அதே சாப்டர்ஸ் அதே டாபிக்ஸ் என்சிஆர்டியில் இருக்க போது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இருக்கலாம் த வே அவங்க கூடிய கான்செப்ட் சொல்லிருக்கக்கூடிய விதம் வந்து சில சேஞ்சஸ் இருக்கலாம் அதை நம்ம ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் பட் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க ஒரு கான்செப்டே ரெண்டு ஃபார்மில் படிக்கும் போது அதுவும் ஒரு அட்வான்டேஜை தான் பார்க்குறோம் பட் த திங் இஸ் சிபிஎஸ்சியில் படிக்கும்போது சேம் டெக்ஸ்ட் புக் ஃபார் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்

கொடுங்க இல்லை நியூ போர்டுக்கு அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிப்டி பர்சன்டேஜ் அந்த சிலபஸ்ல கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க நீட்ல செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படின்னா டுவெல்த்தில் தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கிறீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க லெவன்த்து படிக்காமல் விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் தான் இல்லையே ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லெவன்த்தில் நீங்கள் முந்நூற்றி அறுபது மார்க்கு நீட் எக்ஸாமுக்கு வரப்போகுது லெவன்த்து சிலபஸ்லேருந்து பாட்னி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜியிலேருந்து அதை நீங்கள் சரியாக படிக்கவே இல்லை அப்படின்னா எப்போ படிப்பீங்க டுவெல்த்து முடித்து நாற்பத்தஞ்சி நாளில் நீட் எக்ஸாம் அதனால் லெவன்த்தில் லெவன்த்து தரவாக படிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிபிஎஸ்சி போனாலும் கூட ஏன்னா சிபிஎஸ்சியில் லெவன்த்துக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது அது அட்வான்டேஜாக இருந்தாலுமே கூட பேர்டன் கொஞ்சம் குறையுதுன்னு நினச்சாலும் கூட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் அதை போர்டு எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு லெவன்த்தை படிச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர் இஸ் நோ ஸ்டேட் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆர் எனி அதர் கோர்ஸ் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எந்த கோர்ஸுக்கும் ஸ்டேட் லெவலில் கோர்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு காம்பெடேட்டிவ் எக்ஸாம் இருக்குது பட் ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ஜினியரிங்கில் ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் அட்ரி வெட்னரி அண்ட் தென் என்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் மார்க் தட் இஸ் உங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கொடுக்காங்க லெவன்த்து போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் கூட ஸ்டேட் போர்டில் தமிழ்நாட்டில் அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கிடையாது டுவெல்த் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் டு எனி கோர்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அதே சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி படிக்கும்போது அதை பேஸ் பண்ணி காம்படேட்டிவ் எக்ஸாம் நடக்குது நீட்டு ஜேஇஇ மெயின் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மார்க் மட்டும்தான் எடுத்துப்பாங்க ஸ்டேட் போர்டு மார்க் எடுத்துக்க போகிறதுல ஸோ திஸ் இஸ் ஒன் கான்ட்ரடிக்ஷன் இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டேட்டில் நமக்கு அட்மிஷன் டு எனி கோர்ஸ் எந்த ஒரு கோர்ஸ் அட்மிஷனுக்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிடையாது ஸ்டேட் போர்டு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்குது அதுவும் என்ஜினியரிங் வெட்டினரி அக்ரி பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் லா இந்த மாதிரியெல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சியில் ஃபைவ் பேப்பர்ஸ் இருக்குது ஸ்டேட் போர்டில் சிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது ஒரு பேப்பர் சிபிஎஸ்சியில் கம்மியாக இருக்குது பட் திங் இஸ் எக்ஸாம் பேட்டர்லாம் டஃபாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஸ்டேட் போர்ட் எக்ஸாம் பேட்டர்ன் டஃபாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர் டஃபாக தான் இருக்கும் நம்ம மார்க் எடுக்கிறது சிரமப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம நல்லா தெளிவாக வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கான டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோம் ஃபைனலாக அல்டிமேட்டாக கன்க்ளூஷன் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே அங்கங்கே தொட்டுட்டு போன மாதிரி இருக்குது முடிவாக ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா என்ன போத் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் ஹாவ் தேர் ஓன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சிபிஎஸ்சிலையும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்குது ஸ்டேட் போர்ட்லையும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்குது அதாவது நன்மைகள் தீமைகள் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுலேயும் ரெண்டும் கலந்து தான் இருக்குது த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் டூ எஜுகேஷன் போர்ட்ஸ் ஆர் கேரியர் கோல்ஸ் என்ன கேரியர் கோல்ஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் போகணும் பிடிஎஸ் போகணும் ஆயுஷ் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கும் போது டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது சிபிஎஸ்சி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் பவர் கட் ஆகிடுச்சி அதே நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கும்போது கட் ஆஃப் பேஸ் பண்ணி பெஸ்ட் என்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் நான் போகணும் பிஎஸ்ஜி என்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் போகணுன்னா கட் ஆஃபை நான் பேஸ் பண்ணி படிக்கிற ஒரு கோர்ஸுக்கு வெட்டினரி கோர்ஸ் போகணும் அக்ரிகல்ச்சரில் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் போய் ஜாயின் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும் ஸோ என்ன படிப்பு உங்களோட கேரியர் ஃப்யூச்சரில் என்ன படிப்பில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது பெட்டர்னு பார்த்துக்குங்க அண்ட் தென் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் நீட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கணும் தென் சிபிஎஸ்சி ஆஃபர்ஸ் ஏர் நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் கரிக்குலம் பட் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது நம்மளோட ரீஜனல் நம்ம ஏரியாவை பேஸ் பண்ணினா கரிக்குலம் இருக்கும் பட் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் சொல்லணுன்னா பாட்னி புக்லேயே நெல் ஜெயராமன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாட்டனி அந்த விவசாயி நெல் நிறைய அறுவடை செய்யக்கூடிய ஒரு பற்றி கொடுத்துருப்பாங்க அது சிபிஎஸ்சியில் என்சிஆர்டியில் இருக்காது ஸோ ரீஜினல் லெவலில் நீங்கள் அதிகமான நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஸ்டேட் போர்ட் போகணும் நேஷ்னல் லெவலில் எனக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாரின்லாம் போகணும் அண்ட் நேஷ்னல் லெவலில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎஸ்சி எடுக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு இன்ஜினியரிங் அக்ரி வெட்டினரி பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த அட்மிஷன்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த மார்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் ஃபியூச்சர்ல நான் வந்து ஸ்டேட் லெவல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஸ்டேட் ஸ்டேட் போர்டை லெவன்த் டுவெல்த்தில் கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல டுவெல்த்து முடிச்சிட்டு அல்லது நான் வந்து என்னோடய கேரியரை ஒர்க்கிங்கே நான் வந்து ஃபாரினில் போய் இப்பெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்சிஆர்டி சிலபஸ் எடுத்து படிக்கிறது கொஞ்சம் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொஷின் பேட்டர்ன் இதெல்லாம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபாரினில் போய் படிக்கிறது ஃபாரினில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது என்சிஆர்டியில் படித்தா மட்டுந்தான் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்த எக்கச்சக்கமான பேர் ஃபாரின்ல ரொம்ப அவுட் பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க அதையும் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சிபிஎஸ்சியில் அதாவது டென்த் வரைக்கும் ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு இப்போ சிபிஎஸ்சி போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் உங்களை அங்கே போய் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு நியூ கரிக்குலம் நியூ சிலபஸ் நியூ எக்ஸாம் பேட்டர்ன் நியூ கொஷின் பேட்டன் எல்லாமே நியூவாக இருக்க போது சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விதத்தை மாற்றணும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க டைம் எடுத்துப்பீங்க மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் தெரியாமல் நீ ஏன் ஸ்டேட் ஸ்டேட் போர்டில் இருந்து சிறை சிபிஎஸ்சிக்கு வந்து அப்படின்லாம் கேட்டு உங்களை மனசை புண்படுத்துகிற மாதிரி உங்களை தாழ்வான் நினைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்த டெசிஷன் தப்புன்னு நினைக்கிற மாதிரி பேசினா கூட அது எனக்கு விஷயம் கிடையாது நான் கண்டிப்பாக நான் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டேட் போர்ட் டு சிபிஎஸ்சி போகலாம் அண்ட் இந்த வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு யோசித்து முடிவெடுங்க அல்டிமேட்டாக டெசிஷன் அப்படிங்கிறது நான் சொல்லியோ அம்மா அப்பா சொல்லியோ மற்றவங்க சொல்லியோ இருக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா படிக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் மார்க் வாங்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு டெசிஷன் எடுங்க ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ